हाई फ्रेंड्स वेलकम टू माय टुडे क्राफ्ट इनकी नम्बर रोम यूस्फुलान और ऐडिया दा पाक पोरोम पाता प्राजेक्ट वर्क असाइनमेंट बॉर्डर डिजाइन पड़ोम और फाइव डिजाइन फर्स्ट ना उल्क फर्स्ट ईसिया नम कम ना डिजाइन ओके फर्स्ट पाती को मारे और फ्लार वह मारे कुटी कुटिया लीव्स मारे पटर इत वाती रे ओके रे फ्लार चिना चिना अंतमी वो वाटर ड्राप मारे लीव्स अदार कॉर्नर वो वर फ्लार ओके सैड कॉर्नर इतमी फ्लार वो रे नीटर ஒரு சைடு அது நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கா அவ்வளோதான். இந்த மாதிரி கார்னர் மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இன்னுமே நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பென்சிலில் தான் வரைஞ்சிருக்கேன், வரைஞ்சிட்டு அடுத்த பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்கெட்ச் மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வரைய வரும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து மார்க்கர் இல்லைனா பிளாக் ஸ்கெட்ச்லேயே வரைய ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்தடுத்துலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மார்க்கர்லேயே வரைய ஆரம்பிச்சிட்டேன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நம்ம போட்டாச்சு, இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணிக்கலாம், கலர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து எல்லோ வித் ரெட் கலரில் காம்பினேஷனில் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எல்லோ இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் லீவ்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இது நீட்டாக சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. இது ஃபஸ்ட் ஐடியா. அடுத்த செகண்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே. செகண்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃப்ளார் தான். மேக்ஸிமம் ஃப்ளார் வந்து நிறைய கற்று வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் அசைன்மெண்ட்டுக்கெலாம் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த பார்டர் டிசைன் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டிருக்கேன், ரெண்டு சைடு ரெண்டு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு கார்னருக்கு மட்டும்தான், கீழே வரக்கூடிய கார்னருக்கு மட்டும்தான் பெருசாக போட்டிருக்கேன். மற்றபடி மேலே வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூவாக தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்மன் வந்து ஒரு 6 sets தான் இருக்குது, அதனால் அதையே யூஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ரஷ்மன் வந்து 50 sets இருக்கிற மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கிறேன், இன்னும் வாங்க முடியல. கண்டிப்பாக வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த பார்டர் ஓகேங்களா. இதுவுமே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. இந்த பார்டர் வந்து செகண்ட் ஐடியா. இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பார்டர்ஸ்க்கு வந்து லைட்டாக அப்படியே அந்த ப்ரஷ் பென் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும், அதனால வந்து நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. இது செகண்ட் ஐடியா ஓகே. அடுத்தது தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கிஃப்ட் ராப்பிங்லாம் வந்து நம்ம ஃப்ளாரெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சும்மா நார்மலாக வந்து ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு மட்டும் ஓகேங்களா. ஒரு பவு சாரி ஃப்ளார் இல்லை ஒரு பவு ஷேப்புக்கு வந்துட்டு மேலே வரைஞ்சிட்டு அதை வந்து கலர் பண்ணியிருக்கேன். ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பண்ணிக்க போகிறோம். மீதி இருக்கிற இடத்துக்குலாம் எல்லோ போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது நார்மலாக வந்து ஒரு பார்டர் போட்டுட்டு கொஞ்சம் லைன்ஸ் போட்டு டிசைன் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. இப்போ பார்டர் போட்டுக்கலாம், இதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்டர் ஃபுல்லுத்துக்கு போட்டுட்டு கொஞ்சம் வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், அவ்வளோதான் ஓகேங்களா. இது தேர்ட் ஐடியா ஓகே. அடுத்தது வந்து ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுவுமே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைட் பார்டர் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து இந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஓகேங்களா. இதுவுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு, இது நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. இது தேர்ட் ஐடியா. அடுத்தது ஃபோர்த் ஐடியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே வந்து ஃப்ளார் தான். ஃப்ளார் வந்து நிறைய ஷேப்ஸில் நம்மளால் போட முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 ideas மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். வேறு வேறு மாதிரி நிறைய பார்டர் ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுவுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. கார்னரில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் பார்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கார்னரில் குட்டியாக அதே ஃப்ளார் வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம கலர் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ வந்து ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் பிங்க் ஸ்கெட்ச் வந்து ஒழுங்காக வந்து அது ஒழுங்காக அடிக்கலை ஓகேங்களா, அதனால் வந்து இந்த ஃப்ளாருக்கு மட்டும்தான் கொடுத்தேன். கீழே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரே கொடுத்துட்டேன் நான். நீங்கள் வந்து ப்ரஷ் பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அசைன்மெண்ட்டுக்கெலாம் வந்து பார்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா உண்மைக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். மேக்ஸிமம் 50 shots இல்லைனா 25 shots இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐடியா. இதுவுமே சிம்பிளாக இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் எழுதுறதுக்கு தேவையானது எழுதிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் ஐடியா ஒன்று பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து ஸ்கூல் கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபிஃப்த்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் கவுசியில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஃப்ளார் அண்ட் லீஃப் தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் லைன்ஸ் வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளார், இந்த ஃப்ளார் தான் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளார் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட போடலாம். இல்லைக்கா எனக்கு எந்த ஃப்ளாருமே போட வராது அப்படின்னா இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து கூட பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, லைன்ஸ் போட்டுட்டு இதுக்குமே வந்து கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ தான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு விட்டுருக்குறேன். ப்ளூ அண்ட் எல்லோ எடுத்துக்க போகிறேன். ஃப்ளாருக்கு ப்ளூ எல்லோ கலர் கொடுத்துட்டு அப்புறம் லீவ்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கலாம். அந்த லைன்ஸ் போட்டுருக்கோம்ல, இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துக்கலாம். அந்த ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்குமே வந்து கலர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் தான், ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து 5 ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி ஸ்கூல் கிராஃப்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து கிராஃப்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண 5 டிசைன்ஸையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ நீட் அண்ட் சிம்பிள் எலகெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.